தொடர்வது விரைவுச் செய்திகள். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் ஊராட்சி ஒன்றியம் பிரதாப ராமபுரம் பகுதியில் சுனாமி மற்றும் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட 399 பயனாளிகளுக்கு விலையில்லா வீட்டுமனை பட்டாக்களை மாநில கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மீனவ சமுதாய மக்களின் மேல் முழு அக்கறை கொண்டுள்ள தமிழக அரசு அவர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் 1,36,33,000 மதிப்பிலான விலையில்லா வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டன. விவசாய தேவையை பூர்த்தி செய்வதற்காக 27,500 மெட்ரிக் டன் உரம் நேற்று தூத்துக்குடி துறைமுகத்தில் வந்தடைந்தது. மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் என்னும் இந்த உரத்துடன் 3வது கப்பல் நேற்று தூத்துக்குடி வந்தடைந்தது. இந்த வருடத்தில் மட்டும் இதுவரை 82,000 மெட்ரிக் டன்கள் மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் உரம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. காரிப் பருவத்தில் விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இறக்குமதி செய்யப்பட்டுள்ள இந்த உரத்தை தென்னிந்திய விவசாயிகள் அதிகம் பயன்படுத்துவது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் தங்க கடத்தல் வழக்கு தொடர்பாக இடைக்கால பணிநீக்கம் செய்யப்பட்டிருந்த கேரள முன்னாள் முதன்மை செயலாளர் சிவசங்கரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அவர் மீது தங்க கடத்தல் மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை போன்ற குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட IAS அதிகாரி சிவசங்கர் எர்ணாகுளத்தில் உள்ள முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்படுகிறார். தமிழகத்தில் அனைவருக்குமான வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் எவர் ஒருவரும் விடுபடாத வகையில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற தலைப்பில் இணையதள காணொலி வாயிலான கருத்தரங்கு நேற்று நடைபெற்றது. மாநில வளர்ச்சிக் கொள்கை குழுவின் துணைத் தலைவர் பொன்னையன் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் அனைவருக்குமான மேம்பாட்டினை உறுதி செய்வது தொடர்பான கருத்துக்களும் நடைமுறையில் நிலவும் சவால்களும் அதனை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை ஆராய்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. பாரத ஸ்டேட் வங்கியும் ஜப்பான் வங்கியும் இணைந்து $1 பில்லியன் கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. உலகளவில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளில் ஜப்பான் வங்கியும் பாரத ஸ்டேட் வங்கியும் இணைந்து சேவை புரிந்து வருகின்றன. இந்த வகையில் சர்வதேச ஒத்துழைப்பு திட்டங்களுக்காக இந்த இரு வங்கியும் இணைந்து தற்போது $1 பில்லியன் நிதியுதவிக்கான கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. சென்னையிலிருந்து துபாய்க்கு கடத்தப்பட இருந்த 23.5 கிலோ சுராமின் துடுப்புகளை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றினார்கள். சென்னையைச் சேர்ந்த சதகத்துல்லா, திருச்சியைச் சேர்ந்த அபாஸ் என்ற இருவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் 2 அட்டை பெட்டிகளில் தடை செய்யப்பட்ட சுராமின் துடுப்புகளை துபாய்க்கு கடத்த இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இவற்றின் மதிப்பு 16.5 லட்சம் ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு நட்சத்திர விடுதிகளில் சுராமின் துடுப்பு சூப் அதிக விலைக்கு விற்கப்படுவதால் இதை கடத்த அவர்கள் முயற்சித்ததாக கூறப்படுகிறது.